ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது சச்சின் டெண்டுல்கர் தான். அந்த அளவுக்கு கிரிக்கெட்ல பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. சச்சின் வந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வர முக்கிய காரணம் வந்து அச்சரேக்கர். அவங்க சச்சினோட சிறு வயதுல கிரிக்கெட் போட்டிகளை விளையாடுறதுக்காண்டி கடுமையா வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்லாம கிரிக்கெட்ல பல திறமையான வீரர்களையும் வந்து அச்சரேக்கர் உருவாக்கி இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு துரோணாச்சாரியர் விருது, பத்மஸ்ரீ விருதுன்னு நிறைய விருதுகளை வழங்கியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் பல மேடைகள்ல அச்சரேக்கரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அச்சரேக்கர் உடல்நல குறைவு காரணமா ஜனவரி 2 இறந்துட்டாங்க. சோ இதற்காண்டி பல தரப்பினரும் அவங்களுக்கு இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அச்சரேக்கருக்கு இரங்கலை தெரிவிச்சது மட்டும் இல்லாம இறுதி சடங்குக்கும் போய் கலந்துகிட்டு அச்சரேக்கரோட உடலை வந்து சுமந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாரையுமே வந்து நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்லாம ஒரு குருவுக்கு ஒரு நல்ல சீடனாகவும் வந்து செயல்பட்டிருக்காங்க. இது குறித்து சச்சின் டெண்டுல்கரை பலரும் வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.